கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே நான் வழிமாறும் போது கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய அலங்காரமாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை கொண்டு தேவன் நம்மளை வழிநடத்துற இந்த நல்ல தருணத்துக்காக நல்ல அருமையான நடத்துதலுக்காக நான் தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து சாதாரணமாக ஒரு மனுஷனுடைய வஸ்திரங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் மனிதனுக்கு உடுத்துகிற வஸ்திரங்களை கவனித்து நீங்க பார்த்தீங்கன்னு என்றால் எல்லாமே ஆடைதான் அந்த ஆடைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயரை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலாடை அங்கி ஆமென் இப்படி பலவிதமான ஆடைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயரை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிதான் நம்ம நடைமுறையிலும் பேசிக் கொண்டிருக்கிறோம் இடுப்பிலிருந்து கீழே போட்டா ஒரு ஒரு அதுக்கு ஒரு வஸ்திரத்துக்கு பெயர் மேல போட்டா ஒரு வஸ்திரத்துக்கு பெயர் உள்ளே போட்டா அது ஒரு வஸ்திரத்துக்கு பெயர் இப்படி பெயர்கள் எப்படி மாறுகிறதோ அப்படிதான் பரிசுத்தவான்களுக்கும் தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வஸ்திரங்களை குறித்து கொஞ்சம் கவனிச்சு நம்ம பார்க்கலாம் ஒரு நாள் வெளிப்படுத்தின விசேஷம் நான் வாசிக்கப்படப்படும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 வசனத்தை குறித்து அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை குறித்து நான் வாசித்தேன் வேதாகம் கையை வைத்துக் கொண்டு அந்த வார்த்தையை கவனித்து நம்ம பார்க்கலாம் இதோ திருடனை போல் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனித்து நீங்க பார்த்தீங்கன்னா என்றால் வெளிப்படுத்தும் விசேஷம் 16:15 வசனத்துல தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடக்கிறவன் யாரும் இப்படி நடப்பா நிர்வாணமாய் யாரும் நடக்க மாட்டாங்களே அப்ப மனுஷர்கள் நிர்வாணமா நடந்தா அவன் சபை கூடுதலுக்கு வருகிறார்கள் இல்லையே தேவனுடைய பிள்ளைகள் நிர்வாணத்தோட நடக்கிறார்கள் இல்லையே அப்படி இருக்கப்படப்படும்போது அந்த நிர்வாணம் என்று சொல்லப்படுவது இந்த நாம போட்டு உடுத்தி இருக்கிற உடைகளை பற்றி அவர் பேசவில்லை அவர் என்ன சொன்னார் எப்படி சபைக்கு வருகிறவர்கள் இன்றைக்கு நிர்வாணத்தோடு வர முடியும் ஆனால் நிர்வாணத்தை பற்றி அங்க பேசிக் கொண்டிருக்கிறார் தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் என்ன வஸ்திரம் கொடுத்தாரு எனக்கு சபைக்குள்ளாக வரப்படும் போது அங்கி கொடுத்தாரா அல்லது இந்த ஆமை நாம் உடுத்தி இருக்கிற ஒவ்வொரு ஆடைகளை கொடுத்தாரா அப்ப ஏதோ ஒரு ஆடைகளை கொடுத்து நாம் கவனித்து நாம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் தேவனுக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மகிமையுள்ளதாகட்டும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம கவனித்து நம்ம பார்க்கிறோம் அல்லேலூயா ஆமென் கர்த்தர் நல்லவர் அல்லேலூயா விசுவாசிக்கிறோமா பரிசுத்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து கவனித்து நம்ம பார்க்கிறோம் என்ன ஆணைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்றதை குறித்து கவனித்து நம்ம பார்க்கலாம் தேவன் கேம் அமைதாகட்டும் பழைய பாட்டில் ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக நம்ம கவனிக்கப்பட வந்து ஏசையா 61:10 வசனத்தை குறித்து கவனிக்கிறோம் ஐசையா 61:10 ஏசையா 61:10 வசனம் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொடுத்து கவனிக்கிறோம் முதலாவது வஸ்திரத்தை கொடுத்து கவனிக்கிறோம் ஏசையா 61:10 வசனத்துல ரட்சிப்பின் வஸ்திரம் என்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம் ரட்சிப்பின் வஸ்திரம் என்ற வார்த்தையை கவனித்து நம்ம பார்த்தோம் என்றால் உண்மையிலே அந்த வார்த்தை மிகவும் சமாதானத்தோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சிப்பு நாம் பெற்றுக் கொள்கிறோமே அந்த ரட்சிப்பு தான் எங்க பெற்றுக் கொள்கிறோம் உள்ளே பெற்றுக் கொள்கிறோம்
நம்ம இருதயத்தில் பெற்றுக் கொள்கிறோம். அந்த ரட்சிப்புக்கு பேர் தான் ரட்சிப்பின் வஸ்திரம் என்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டவர்களாக சபைக்குள்ளாக வருகிறோமா? சபைக்குள்ளாக வருகிறவர்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பின் ஆடைகளை கொடுக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரங்களை பெற்றுக் கொள்வதுன்னா நம்முடைய ஆவிக்குரிய நிர்வாணம் தெரியக்கூடாத வழிக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை பெற்றுக் கொள்கிற அனுபவத்துக்குள்ளாக நாம வர வேண்டும். தேவனுக்கே மகிழ்ச்சியாகட்டும். ரட்சிப்பு எப்படி கிடைக்கும் என்று அந்த ஏசாயா 61:10 சொல்லப்பட்ட வசனத்தை புதிய ஏற்பாட்டில் பவுல் மூலமாக அங்கு அறிவிக்கிற ஒரு வார்த்தை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரோமர் புஸ்தகத்துல 10:8-10 வசனத்தை குறித்து நம்ம கவனித்து நாம பார்த்தோம் என்று சொன்னால், அந்த வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கை செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினாலே நீ அறிக்கை செய் என்ற வார்த்தை குறித்து அந்த ரோமர் 10 குறித்து நம்ம கவனிக்கிறோம். ஏனென்றால் அவர் தேவகுமாரன், அவர் அறிக்கை செய்யுங்க, அவர் தேவகுமாரன் என்று நீங்க சொல்லுங்க என்ற வார்த்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்படியே அடுத்த வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மருத்துவர்களின் உயிரோடு எழுப்பினார் என்பதை இருதயத்தில் விசுவாசிங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். உண்மையிலே அவர் பரத்திலிருந்து வந்த தேவகுமாரன், அவர் மருத்துவர்களின் உயிரோடு எழுப்பப்பட்டதனால அவர் உண்மையிலே தேவகுமாரனாக இருக்கிறார் என்ற வார்த்தை குறித்து இருதயத்தில் விசுவாசித்து அறிக்கை செய்யுங்க, உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கும். இவ்வளவுதான். தேவகுமாரனை எப்படி அவர் ஒத்துக்கொள்வது? அவர் பிறப்பு அதிசயம், அவர் உயிர் திறந்தது அதிசயம். இந்த ரெண்டு காரியத்தினால்தான் அவர் தேவகுமாரன். அதனால்தான் அதை நாம் விசுவாசித்து அறிக்கை பண்றதுனால நீ ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறாய். ஹல்லேலூயா. இதுதான் ரோம புஸ்தகத்துல பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிற வார்த்தை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு பேர் தான் ஏசாயா 61:10 வசனத்துல ரட்சிப்பின் வஸ்திரம் என்ற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். புதிய பாட்டில் நாம் பெற்றுக் கொள்கிற, ஆவியிலே பெற்றுக் கொள்கிற அந்த ரட்சிப்புக்கு பேர் தான் ரட்சிப்பின் வஸ்திரம். நீங்கெல்லாம் ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிப்பு பெற்றுக் கொண்டவர்களா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் மருத்துவர்களிருந்து எழுப்பப்பட்டதனால அவருக்கு இனி மரணம் இல்லை, அவர் தேவனுடைய குமாரனே என்றது விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிழ்ந்தாகட்டும். இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதே ஏசாயா 61:10 வசனத்துல அடுத்த ஆமென் வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு அதே வசனத்துல கவனிக்கிறோம். அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். நீதியின் சால்வை என்று இரண்டாவது வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். முதல் நம்ம பார்த்தோம் வஸ்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா அடுத்த வார்த்தை சால்வை, நீதியின் சால்வை என்ற வார்த்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நீதியின் சால்வையை நம்ம பெற்றுக் கொண்டவர்களாக காணப்படணும். தேவ கிருபையால நாம் சால்வை எப்படி போடுவோம்? ஒரு சால்வையை மூடி, சால்வையை மூடப்படுவதற்காக போடப்படுகிற ஒரு அது ஒரு வஸ்திரம். இந்த நீதியின் சால்வை என்றது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஞானஸ்தானம் என்ற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 3:3 இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கப்படும் போது யோவான் கிட்ட இப்படியாக சொல்றதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கப்படும் போது அவன் ஞானஸ்தானம் எடுக்க வரப்படும் போது யோவான் சொல்றாரு, என்ன இயேசுவே, நானும் உங்ககிட்ட எடுக்கணும், நீங்க வந்து என்கிட்ட எடுக்க வரீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது, இப்ப இடம் கொடுப்பா, இந்த நீதி எல்லாரும் நிறைவேற்றணும், இது ஒரு நீதி, ஞானஸ்தானம் எடுப்பது ஒரு நீதி, அந்த நீதியின்காக தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் என்ற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கப்படும் போது நீதியை தரித்துக் கொள்கிறோம். அதாவது பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய உயிர் தந்த கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொண்டவர்களாக காணப்படுகிறோம் என்ற வார்த்தை குறித்து மத்தேயு 3:3 குறித்து நம்ம கவனித்து நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கே மகிழ்ந்தாகட்டும். இன்னைக்கு நீங்க ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு கொல்லப்படும் போது வெறும் தண்ணிக்குள்ள எடுக்கல, நீதியை தரித்துக் கொள்கிறீர்கள், நீதியை தரித்துக் கொள்கிறீர்கள், பழைய மனுஷனை கலைந்து போடுகிறீர்கள். இதுக்கு பேர் தான் நீதியின் சால்வை என்ற வார்த்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கே மகிமையாகட்டும். இது இரண்டாவது வசனத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது வசனத்தை கொஞ்சம் கவனித்து நம்ம பார்க்கலாம். ஏசையா 61:3 மூன்றாவது வசனத்தை குறித்து கவனிப்போம். ஏசையா 61:3 சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். உடை, துதியின் உடை, பேர் எப்படி மாறுது பாருங்க. துதியின் உடைய கொடுத்தார் என்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வேதம் தெளிவா சொல்லியிருக்கிறார், துதியின் உடையை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லியிருக்கிறார், துதியின் உடைய வேணும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும். இத்தினால உன் ஆவி எதை பார்த்தாலும் அது ஒடுங்கி இருக்கிற காரியத்தை விட்டு இன்னைக்கு தேவனுடைய ஆவி உன் இருதயத்தில் ஊற்றப்படுவதனாலே உன் ஆவியின் காரியம் வித்தியாசமாக மாறப்போகிறது. அல்லேலூயா. அது ஒரு வஸ்திரமாய் இருக்கிறது என்று வேதத்தில் தெளிவா சொல்லியிருக்கிறார். உண்மையிலே தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வார்த்தையின் அபிஷேகம், தேவனுடைய வார்த்தையினால் வருகிற ஆமென், தேவனுடைய அபிஷேகம் உங்களுடைய ஒடுங்கின ஆவியே கர்த்தர் மாற்றப்போகிறார். அந்த மாற்றப்போகிற நிலவரத்துக்கு பேர் தான் துதியின் உடை என்று நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 2:27 புதிய ஏற்பாட்டில் அந்த அபிஷேகத்தை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். இந்த அபிஷேகம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்தும், நீயும் நானும் ஒடுங்கி நிற்க போறது இல்லை என்றதை கொடுத்து 1 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம். உண்மையிலே அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த துதியின் உடை, நம்ம ஒடுங்கின ஆவி நமக்கு இருக்கவே இருக்காது. இந்த மூன்று காரியம் ஒரே ஏசையா 61:3 மூன்று காரியங்களாக நாம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏசையா 61:10 ரட்சிப்பின் வஸ்திரம் இருதயத்தில் பிட்டுக் கொள்கிறோம். ஏசையா 61:10 நீதியின் சால்வை நாம் இருதயத்தில் விசுவாசித்து ஞானஸ்தானத்தை எடுத்துக் கொள்கிறோம். ஏசையா 61:3 துதியின் உடையை நாம் ஆவியை பெற்றுக் கொள்கிறோம். இப்படி இந்த மூன்று காரியங்கள் பெற்றுக் கொள்வதற்கு பேர் தான் வஸ்திரம். வஸ்திரம் என்ற வார்த்தை கொடுத்து வேதத்துல தெளிவாக கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகளை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மூன்றையும் ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்றார். அவர் ஏதோ சொல்லுவதற்காக ஒரு அவர் ஒரு தீர்க்கதரிசி, அதை படிப்பதற்காக நாம் ஒரு விசுவாசிக்கிறார் இல்லை. அவங்களுக்கு இது கொடுக்க போறேன்னு சொல்லுன்னு சொன்னால் நாம் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வந்திருக்கிறோம், பெற்றுக்கொண்டவளாக இருப்போம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு அருமையான வஸ்திரங்களை நம் என்னுடைய இருதயத்தில் நம்முடைய ஆவியில கர்த்தர் உடுத்தி கொண்டிருப்பதற்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. உடுத்தி இருக்கிறனால தான் இன்னைக்கு நாம் நிற்கிறோம், பேசுகிறோம். இப்படிப்பட்ட மூன்று வஸ்திரங்களும் தேவன் நமக்கு உள்ள உடுத்தி இருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே மூன்று வஸ்திரங்களும் மாத்திரம் கிடையாது, அடுத்த வஸ்திரத்தையும் கொஞ்சம் நம்ம கவனித்து நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. சங்கீத புஸ்தகத்துல ஒரு வார்த்தை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 45:13 கொடுத்து நம்ம கவனித்து நம்ம பார்க்கிறோம். சாம்ஸ் 45:13 ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற் சரிகையாய் இருக்கிறது. அவள் உடை பொற் சரிகையாய் இருக்கிறது என்ற வார்த்தை கொடுத்து சங்கீதம் 45:13 கொடுத்து நம்ம கவனித்து நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மகிமுள்ளதாகட்டும். வேதத்துல சொல்லி இருக்கிறார், சங்கீதம் 45:13 பொற் சரிகை. இந்த புண்ணுன்னா புதிய ஏற்பாட்டில் என்ன ஆவிக்குரிய அர்த்தத்தை குறிக்கிறது? ஆவியில் நம்ம பெற்றுக் கொள்வது, தங்க வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள போறது இல்லை, நல்ல தங்கமா ஜின்னுகள் அவனை மினுக்கி கொண்டிருக்கிறதே, அப்படிப்பட்ட வஸ்திரங்கள் மேல மேல உடுத்துவது கிடையாது. பழைய ஏற்பாட்டில் அப்படி உடுத்தி இருக்கலாம், புதிய ஏற்பாட்டில் எல்லாமே இருதயத்தில் ஆவிலை பெற்றுக் கொள்ளுகிற காரியங்கள். இந்த ஆவில
உன்னால செய்யப்பட்ட வஸ்திரத்தை எப்படி தரித்து கொள்ள வேண்டும் என்றதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல சொல்றார் 1 பேத்ரு 3:7 குறித்து நம்ம கவனித்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை தான் ஒவ்வொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டே உள்ள பெற்றுக் கொள்ளுங்க. நான் சொல்லல, தேவனே சொல்றார். அது உள்ள பெற்றுக் கொள்ளுங்கிறதுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லையா, அங்க சொல்லி இருக்கிறார், பொன் அக்கினினால் சோதிக்கப்படுவது போல உங்களுடைய விசுவாசமும் சோதிக்கப்படும். பொண்ணுக்கு அடையாளமாக ஒப்பனையாக விசுவாசத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லையா, விசுவாசத்துக்கு பேர் தான் பொன் வஸ்திரம், பொன் சைகை என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கை எல்லாமே இனிமேல் விசுவாச வாழ்க்கை தான் வாழ வேண்டும், விசுவாசத்துக்குரியவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று வேதமே தெளிவா சொல்லி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கே மகிழ்ந்தாகட்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் துதியின் உடையும் பெற்றுக் கொண்டவர்கள் உண்மையிலே இன்னைக்கு விசுவாச வாழ்க்கை வாழ்வார்கள். விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவமே என்று ரோமர் 14:23 பார்க்கிறோம். முன்னாடி நமக்கு விசுவாசம் இதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்துச்சு. ஆனா இந்த தினத்துல விசுவாச வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் தேவன் மேலே விசுவாசித்து நாம பிட்டுக்கொண்டு நாம் நடக்கிறவர்களாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பொன் சரியை நீங்கள் உடித்துக் கொண்டவர்களாக இருக்கிறீர்களா என்றதை கவனித்து நீங்க பாருங்க. விசுவாச வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்த காரியத்தை குறித்து நம்ம கவனித்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறது குறித்து நம்ம பார்க்கிறோம். அதே சங்கீதம் 45:14 குறித்து கொஞ்சம் கவனிச்சு நம்ம பார்க்கலாம். சித்திர கையலாடை தரித்தவளாய் ராஜா அவரிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாவே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். வேதத்துல அடுத்த வஸ்திரத்தை குறித்து நம்ம வாசிக்கப்படும் போது சங்கீதம் 45:14 சித்திர தையலாடை என்று நம்ம பார்க்கிறோம். ஆங்கிலத்துல சொன்னா இது புரியும், எம்பிராய்டரி போடுவாங்க. சாதாரண ஒரு துணியில ஊசிய குத்தி குத்தி எடுத்து போடுகிற ஒரு எம்பிராய்டரி குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்படி சித்திர தையலாடை கர்த்தருக்காக பாடுபடுவது, பாடுபடுகிற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உபத்திரவம் கிடையாது, சோறு இல்ல, துணி இல்ல, தண்ணி இல்ல, இது கிடையாது. தேவனுக்காக அந்த சோறு சாப்பிடுற நேரம் கூட விட்டுறேன், வஸ்திரங்களை கூட விட்டுறேன், தூக்கத்தை விட கூட விட்டுறேன். தேவனுக்காக செய்யணும்னு சொன்னா நான் எதையும் செய்வேன். ஆனா சோறு இல்லாம இருப்பது கிடையாது, பாடுகள் வேணும். பாடு மிக மிக முக்கியமானது. தேவனுக்கென்று நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல பாடுபடணும். பிலிப்பிய 1 தெளிவா சொல்லி இருக்கிறார், அவர் நிமித்தம் விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுவதும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று பிரித்தர் 1:29 குறித்து நாம கவனித்து நாம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கே மகிழ்ந்தாகட்டும். வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறார், கர்த்த நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம சங்கீத 45 சுலபமா நாம வைத்துக் கொள்ளலாம். 13:14 அப்படியே அந்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 1:29 விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, புருஷர்களை பெற்றுக் கொள்றது மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடவும். ஹல்லேலூயா. தெளிவா இருக்கிறது. நான் தேவனுக்கே மகிழ்ந்தாகட்டும். இந்த 5 நாம் இந்த உலகத்துல இருக்கும் போதே தேவன் இந்த 5 தேவன் நம்ம ஆவியில உறுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். அது பெற்றுக்கொண்டவர்களா இருக்கிறீங்களா பாருங்க. உங்க நிர்வாணம் காணப்படக்கூடாது, எங்க நிர்வாண வாழ்க்கை வாழக்கூடாது. புதிய பாட வசனம் மட்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கவனிச்சு நம்ம பார்க்கலாம். ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது, நீதி என்கிற ஞானஸ்தானத்தை எடுத்துக் கொள்வது, ஆவி ஒழுகாதபடிக்கு துதியின் உடையர்களை பெற்றுக் கொள்வது, பொன் விசுவாச வாழ்க்கை வாழ்வது, தேவனுக்கு என்று பாடுபடுவது. இந்த 5 பெற்றுக் கொள்வதற்கு பேர் தான் 5 வஸ்திரங்களாக அந்த சொல்லப்பட்ட கிரபாரத்தை கொடுத்து பார்க்கிறோம். நான் 5 பெற்றுக்கொண்டு வாழ்கிறேன். 5 காரியத்தில் வாழலாம். ஏதோ ஒரு விதத்துல விசுவாசத்துல குறைவு ஏற்படலாமே தவிர விசுவாசமே இல்லாம போகாது. உங்களுக்குள்ளாக விசுவாசம் நிறைவான பாடுதல் படாவிட்டாலும் தேவன் அருளிய சின்ன சின்ன பாடுகளாவது
பாடுபடுவதற்கு ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையில திருகுங்க. ஹல்லேலூயா. உங்கள் நிர்வாணம் காணப்படவே காணப்படாது. தேவன் கொடுத்த நமக்கு இந்த 5 வருஷத்துக்காக ஸ்தோத்திரம். 5 நின்று போச்சா? இல்லை. இந்த 5 பிறகு பழைய பாட்டில் 5 கொடுத்து நம்ம எடுத்துக்கொண்டோம். ஆனால் புதிய பாட்டில் தேவன் பேசின வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிப்போம். வெளிப்படுத்த விசேஷம் 3:5 கொடுத்து நம்ம கவனித்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, யாரா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 5 பூமியில நாம் பெற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களா இருந்தால் அவர்களுக்கு கத்தர் வெளிப்படுத்த விசேஷத்துல சொல்ற வெண்வஸ்திரம். அப்பதான் தேவன் கொடுக்கிற அருமையான ஒரு வெண்வஸ்திரத்தை கொடுத்து நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கே வந்ததாகட்டும். வெண்வஸ்திரத்தை கத்த கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். இந்த 5 காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வாழ்க்கை வாழ்ந்தா தேவன் நம்ம கொடுக்கிற இந்த வெண்வஸ்திரம் தேவன் தலைமைக்கே தேவனுக்கே வந்ததாகட்டும். அதை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக அவரோடு கூட நடப்போம், அவரோடு கூட இருப்போம். வெண்வஸ்திரம் இங்கே பெற்றுக்கொண்டு காட்டுவதற்காக வரல. அவர் ஜெயம் கொண்டு இந்த 5 பெற்றுக்கொண்டு காட்டினான். 6 அவர் வெண்வஸ்திரத்தை நமக்கு கொடுக்க போகிறார். அது பெற்றுக்கொண்டவர்கள் அவரோடு கூட நடப்போம். ஹல்லேலூயா. 6 கொடுத்து நம்ம பார்க்கிறோம். 7 காரியத்தை கொடுத்து கொஞ்சம் கவனிச்சு நம்ம பார்க்கலாம். 7 வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8 கொடுத்து நம்ம பார்க்கிறோம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோ, ஆட்டுக்குட்டியானவருடைய கரியானம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம கவனித்து நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். கல்யாண வஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இதுக்கு பேரு சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். கல்யாண பொண்ணுக்கு சாதாரணமாக டிரெஸ் உடுத்த மாட்டாங்க. அங்க இருக்கிறதுலே விசேஷமாக இவதான் திருமணத்துக்காக கொண்டு வரப்பட்ட மணப்பெண் என்று சொல்லி காட்டுவார்கள். அதே போலதான் கிறிஸ்துவோட திருமணத்துக்காக ஆயத்தமாக்கப்படுகிற மணவாட்டி சபைக்கு இது கொடுக்கப்படும் என்ற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இதுக்கு பேர் கல்யாண வஸ்திரம், அல்லது சுத்தம் பிரகாசம் மெல்லிய. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரத்தை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். இதை குறித்து இயேசு சொல்லியிருக்கிறார், மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் அரசர் மாதிரியிலே இருப்பார்கள். சுத்தமாய் இருக்கிறவர்கள் இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். பிரகாசமாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையினால பிரகாசமாக்கப்படுகிற நிலவரம். இப்படிப்பட்ட ஒரு ஒவ்வொரு நிலவரத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் பெற்றுக்கொண்ட ஜெயம் கொண்ட ஒரு மணவாட்டி சபையாக நாம் காணப்படலாம். ஹல்லேலூயா. 7 காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த 7 வஸ்திரங்கள் தான் வேதத்துல பூரணமானது. 7 நம்பரும் சொன்னான். இந்த 7 காரியங்களும் உடையவர்களாக நாம் காணப்படணும். இதனால் தான் சொல்றார், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணத்தோடு நடக்காதீங்க, தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்க, அவன் பாக்கியவான் என்று நம்ம பார்க்கிறோம். நமக்கு எங்க வஸ்திரம் கொடுத்தார் என்று சொல்லக்கூடாது. நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், நீதி என்கிற ஞானஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அவர் தாமே நம்ம ஆவி ஒழுங்காதபடிக்கு நம்ம ஆவியுடனே அவருடைய ஆவியை ஊற்றப்பட்டு அவருடைய வார்த்தையினால ஊற்றப்பட்டு நம்ம ஆவியை துதியின் உரையாக மாற்றியிருக்கிறார். விசுவாச வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு என்று பாடுபடுகிற வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். இவர்களை பெற்றுக் கொள்கிற வாழ்க்கைக்கு தான் தேவன் அங்கு சொல்லியிருக்கிறார். நிர்வாணத்தோடு சபைக்கு சும்மா வந்துட்டு போகாதீங்க. சும்மா சரீர பிரகாரமாக ஒரு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு மற்ற இடத்துல போறது போல இது கிடையாது. ஒரு மன ஒரு மைண்ட் செலுத்துறது கிடையாது. இருதயத்தை கொடுப்பது, பெற்றுக்கொண்டவர்களாக வாழ்வது. இந்த பெற்றுக்கொண்ட வாழ்க்கை உங்களுக்கு உண்மையிலே இந்த 7 வஸ்திரங்கள் உடுத்தப்பட்டவர்களாக கிறிஸ்துவோடு நாம் மனமாட்டிய சபையாக என்றென்றைக்கு வாழ போறோம். அதற்கு இந்த நாட்கள்ல நாங்கள் இந்த வஸ்திரங்களை பெற்றுக்கொண்டோமா, இந்த ஆலைகளை பெற்றுக்கொண்டோமா, சபைக்கு சும்மா வந்துட்டு போறோமா, சும்மா நாம் வேதத்தை வாசிக்கிறோமா? அவன் நாம் சும்மா இருக்கிறதுக்காக வரல, அவரை பெற்றுக்கொண்டவர்களுக்காக வாழ்வதற்காக வந்திருக்கிறோம்.
அதை உணர்ந்து தேவனுக்கென்று ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தோடு நம்மை வழிநடத்தி காத்து உங்களுக்கு அந்த வசனங்களோடு உடுத்தி தேவன் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென்.